ஹாய் சார், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வந்துட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு மாசமா ஹார்ட் ட்ரேசர் சரி, பம்புள் பீலி சரி, மிஸ்ஸஸ் சர்லையும் சரி, வீடியோவே போடுறது. ரீசன் பார்த்தீங்கன்னா எனக்கு நடக்கிற பேட் வேவ். நான் தான் கார் ஓட்டுவேன், உடனே வந்து கார் எடுப்போம். ஆமாம், கார் வந்துட்டு வினீத்து கார் தான். நம்ம வந்து பிளாக் பேந்தர் இங்கே இருக்காது, அதுக்கு பதிலாக புதுசாக ஒரு கேரக்டர் இங்கே இருக்கேன்னுட்டு இல்லை டவுட் போடுங்க. இது கிளாரிஃபிகேஷன் எல்லாமே நான் வந்துட்டு வண்டியில் உங்களுக்கு தரேன். வாங்க. கார்டியன்ஸ்னா அண்ணா காட். இங்கே இந்த சாவி காணும், சாவியான்றது இருக்கு. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. முன்னாடிதானே வெளிய வந்துட்டு ஒரு சஃபாரி இருந்துச்சுல, அது வேற யாரது இல்ல, எங்க சித்தப்பாவது தான். எங்க வீட்டுல வந்துட்டு ரொம்ப வருஷம் கழிச்சு இன்னைக்குதான் போர் போட்டிருக்கோம். அதனால அவரு புகை மூட்டமா இருந்து ஏன்டா பயம் போறதுடா, நீ ஜேபி மாமா இங்கதான் இடிச்சு பிடிச்சு பம்பர்ல முன்னாடியா தாரையா? தார் வந்துட்டு நம்ம தாரும் வந்து பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கிளைண்ட் கோசம் இருக்குங்க. இதை பாத்துக்கிறேன். சீட் பெல்டா? இங்க பக்கத்துல தான் வச்சா டீ குடிக்க போறோம். சின்ன வியூ தான் வச்சிருக்கேன். ஓகே. நான் வேற சீட் பெல்ட் போறதுல சுத்தா இருக்கு. நீ என்ன ஏன் சீட் பெல்ட் பிடிச்சு வச்சுட்டு இருக்க? எடுங்க, சத்தம் வருது இல்ல. ஓ, இப்படியும் போடலாமா? அவ்வளோ இப்படியும் சீட் பெல்ட் போடலாமா? இப்படி போட்டுக்கலாம். அது நின்று கொஞ்சம் நேரத்தில் நம்ம பிளாக் பேந்தர் வந்துட்டு ராஜஸ்தானில் ஆக்சிடென்ட் ஆனிச்சுங்களா, அது வந்துட்டு இங்கே கொண்டு வந்து நம்ம சர்வீஸ் கொடுத்தோம். மகேந்திரால பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன இஷ்யூனாலே 5 நாள் வெயிட் பண்ணும் போல. நம்ம மித்த ஃபஸ்ட்டு இன்சூரன்ஸ் வந்துட்டு நம்ம மிரர் உடஞ்சதுக்கு வந்துட்டு நம்ம இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணால் அது கூட 2 நாளில் 1 நாள் கொடுத்தாங்க. இதில் எனக்கு சோகமான விஷயம் என்னன்னா, எனக்கு அப்புறம் ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகுனா அவன் வண்டி ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. அது வேற யாரும் இல்லை, நான் இதான். உன் வண்டி மட்டும் சீக்கிரம் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. இத்தனைக்கும் உன் வண்டி முன்னாடி ரேடியேட்டர் கார்டெல்லாம் போயிடுச்சு. ரேடியேட்டரே மாற்றிட்டாங்க. ரேடியேட்டர் முன்னாடி ஒரு ரெண்டு ஒரே ஒரு பம்பர் தான், பம்பரும் சைடு ஒரு பேனல், அது போயிடுச்சு. அது 5 நாள் ஆனாங்க. இதில் என்னென்னா எனக்கு இன்னும் எந்த அப்டேட்டுமே கொடுக்கல. வண்டி ஒர்க் போயிட்டுருக்குங்க, பீஸ் ஆர்டர் போட்டாச்சுங்க, வந்தோடனே ரெடி பண்ணிடுவோம். இந்த மாதிரி எனக்கு எந்த அப்டேட்டுமே தர மாட்டேங்கிறாங்க. அதுதான் ஏன் தெரியல. எனக்குண்ணா பணம் வந்து நாங்கள் இது இன்னும் இன்சூரன்ஸ்லேருந்து பணம் வரல. நான் கட்டிட்டீங்க? நாங்கள் தான் கட்டி எடுத்துருந்துருக்கோம். இனிமேல் தான் ஆனால் வந்துடும் பணம். வந்துடும். யார் முன்னாடி சொப்பனை சுந்திரிக்காரு? இப்போ நம்ம வந்து சிவா வீட்டுக்கு போயிட்டு பேச்சுலர் பார்ட்டி. ஏய், எங்கள் ஆஃபீஸ் ரூம் அங்கடா. எங்கண்ணா? சிவா வீடு தான் எங்கள் ஆஃபீஸ் ரூமே. மாத்திட்டீங்களா? ஆமாம், வீட்லயே இருந்தனா. நான் வேலை வெட்டிக்கு போறது இல்லன்ட்டு எல்லாரும் சொல்றாங்கடா. டெய்லி வேலைக்கு போறீங்களா? இப்ப நான் டெய்லி வேலைக்கு போறேன். டெய்லி எனக்கு பாத்தியா இல்லையா, எங்க அம்மா இன்னைக்கு என்ன கவனிச்சு? நல்லா இருக்குண்ணா, இது புதுசா. எங்க அம்மா கவனிச்சு எப்படி கவனிப்பு? எப்படி அவன் வெளியே போனோம், இட்லி எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க, பொரியல் கொடுத்தாங்க, குழம்பு வச்சாங்க, தண்ணி பாட்டில் வச்சு 2 பேர் சர்வேர் பண்ணாங்க எனக்கு. இதெல்லாம் ஏன், ஒரு ஆம்பளை வேலைக்கு போனாதான் இவ்வளவு மரியாதை? ஏதோ படத்துல வருமே, வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு பர்ஃபெக்டா ரெடியா போய் படத்துல தூங்கி. அதுதான் இப்ப நம்ம ரெடி ஆயிட்டு போயிட்டு சிவா வீட்டுல படுத்துவோங்க போறோம். இதுதான் நம்ம வொர்க். பாருங்க, ஒரே மண்டை அரிப்புடா. எல்லாம் வெளியில என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க, ஹார்ட் ரேசர்னா அப்படி, ஹார்ட் ரேசர்னா ஐயோ அவர் பிஸி மேன் அப்படிம்பாங்க. நமக்கு தான் தெரியும் நாளைக்கு நம்ம என்ன வேலை செய்ய போறோம்னு. இன்னைக்கு உட்காந்து யோசிக்கிறது தான் இன்னைக்கு நமக்கு வேலையே. ஒரு பொண்ணாச்சும் எல்லாரும் அண்ணன் தங்கச்சி அக்கா தங்கச்சி அப்படிதான் சொல்றாங்க. ஒரே கஷ்டமா இருக்குது. போகுமா?
மைனஸ்னா கீர் குறையும். அதுதான்டா சொன்னேன் நானும், பிளஸ்னா கீர் அதிகமாகுமான்னு. ஆமா நீங்க வண்டி வேகமா போகுமான்னு கேட்டீங்க. ஆமா பிளஸ்னா வேகமா போறதானே, மைனஸ் போயிருங்க போயிருங்க. ஏய் எனக்கு தெரியும்டா சூப்பர் பைக் இல்ல இது, மாத்திரம் கீரு அதான் மாறாது. ஓகே கத்துக்கிட்டேன். கத்துக்கிட்டீங்களா? ஏய் வெளியில சவுண்ட் ஓவரா கேக்கும், அதுக்கு நீ ஆட்டோமேட்டிக்ல போட்டலாம். மறந்துட்டீங்க மாத்த. போட்டேன் போ. அந்த வண்டி 60வது கீர்ல 5வது கீர் மாறிடும், 60 ஸ்பீட்ல ஃப்ரண்ட் ஆங்கிள். அந்த வண்டி அப்படி கிராஷ். உங்க ஃபேஸ் தெரியுமா? ஓரளவுக்கு ஸ்டீரிங் மட்டும் தெரியும். ஸ்டீரிங் முன்னாடி வியூ. உங்க வண்டி, என் வண்டி 5வது கீர்லயே 60 5வது கீர் மாறிடும். 60ல 5வது கீர். ஆனா நீ ஓட்டும் போது 110ல தான் 5வது கீர் மாறுது. என்னோட பம்பிள் பீ வரதுக்கு எப்படி பார்த்தாலும் நான் அக்டோபர் அந்த மாசம். இந்த மாசம் கடைசியில தாங்க என்னோட பிளாக் பேந்தர் வரும். நான் ரொம்ப மிஸ் பண்றேன் பிளாக் பேந்தரானா. பிளாக் பேந்தர் பம்பிள் பீ பிளாக் பேந்தர் இருக்கும்போது என்னடா இந்த வண்டி செல வச்சுட்டே இருக்கு, இடத்த மறைச்சிட்டு இருக்கு அப்படின்னு தோணுச்சு. அது இல்லைன்னு வரும் வீட்டுல ஒருத்தர் இல்லாத மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு. அதான் தான் உங்க கார் எடுத்து ஓட்டிட்டு இருக்கேன். அப்ப எப்போ பம்பிள் பீ? பம்பிள் பீ அடுத்த வருஷம் கண்டிப்பா வந்துடும். நவம்பர் முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, டிசம்பர் முடிஞ்சிச்சுன்னா அஜீஸ் ப்ரோவும் எடுக்கிறாரு தெரியுமா? என்னது? அவர் சிவிக் எடுக்கிறாரு, கேட்டுட்டு இருந்தாரு. மாடிஃபை பண்ணாத வண்டி எடுத்து அவர் ரெடி பண்ண போறாராம். தெய்வமே அஜீஸ் மட்டும் எல்லோ கலர்ல ரெடி பண்ணிருக்கூடாது. பண்ண மாட்டார், அவருக்கு தெரியும் பம்பிள் பீ கலர். எல்லோ கலர் காரணாவே நம்மளுதான் வச்சிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலேயே தார்னா முதல்ல ஞாபகம் வருது நாம தான் தெரியுமா? நிறைய பேர் சொல்லிருக்காங்க தார்னா பின்னாடி போய் பேர் பார்ப்பாங்க. நான் யூடியூப் சிம்பிள் போட்டு ஹார்ட் ரேசன் போட்டிருக்கா இல்ல வண்டி நம்பர் 666-1. ஆனா போலீஸ் நல்லா ஈஸியா கேஸ் போடுற அளவுக்கு என் வண்டி பதிவாயிருக்கு. என் வண்டி நம்பர் எப்படி கேஸ் போட முடியும்? எல்லாம் நம்ம லீகலா தானே வச்சிருக்கோம். சிவா வீட்டு ஏற்கனவே பேருக்கு தானே ஒரே பழம் தான் அவன் வீட்டுக்கு என் வீட்டுக்கும். ஏன்னா நேரம் அவன் வீட்டு வாசப்படியிலே நிற்கும். கொஞ்சம் லெஃப்ட் எடுத்து நிறுத்தணும். இந்த ரோடு செம்மையா இருக்கும் தெரியுமா? நைட் டைம்ல வந்து வச்சுக்கோங்க இருக்கும். அது வந்து வேணாம் வேணாம் வேணாம், இப்பதான் மறுபடியும் கார் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண போயிடலாம். 5 வருஷத்துக்கு அப்புறம் பம்பர் டு பம்பர் இன்சூரன்ஸ் வராதாமா? 5 வருஷத்துக்கு அப்புறம் ஆமா முடிஞ்சிருக்குது. இனிமேல் வந்து நார்மல் இன்சூரன்ஸ் தானாமா? எனது பம்பர் டு பம்பர் தான் இருக்கு. அது 5 வருஷத்துக்கு அப்புறம் வராதாமா? 5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த காரே நம்மள்ட்ட இருக்குமா இல்லையா? இருந்தாலும் பிளாக் பேந்தர் விற்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் காரு, அதாவது என் பேர்லயே எடுத்த காரு, எனக்கு என்ன மேனுஃபேக்சர் ஆன ஃபர்ஸ்ட் காரு. நீங்க எடுத்த காரு வலிவிடு வலிவிடு. டைம் ஆயிடுச்சு, ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சா இல்லையா? ஆமா போறோம் இழுத்து விட்டுருணும் இது. ஆமா உனக்கும் தெரியுமா? எனக்கும் தெரியும். தெரியுமான்னு கேக்குறீங்க? சீக்கிரம் சீக்கிரம் லேட்டா இல்ல வேணாம் வேணாம் வேணாம். அங்க பாவோம் டைம் ஆயிடுச்சு. அவரு டைம் ஆயிடுச்சு போயிட்டு இருக்காரு. வேணாம் ஆபீஸ் டைம் ஆயிச்சு அங்கிள். மறக்கறாருனா என்ன தெரியும்? லேட்டா போனா தூக்கம் வராது. வந்துருவாரு அந்த பக்கம் என்எச் ரோட்ல எல்லாம் போறாங்க. யார்ட்ட அடி வாங்க போறோன்னு தெரியல. ஏ ஏதோ கள்ளிட்டு போற சவுண்ட் கேக்குது. இல்ல இல்ல வண்டி சவுண்ட் தான். வேணா 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 பிரேக் பிடிக்காதே. நான் புடிச்சிட்டேன், நீ கவலைப்படாத. நீங்க புடிச்ச வண்டி நிக்கணும்ல. பாரு நான் கால் பண்ண, அவன் கால் பண்ணானா நான் 5 நிமிஷத்துல அவன் வீட்டுக்கு வந்துறனா? இதுவே சாபாசா கால். நான் கால் பண்ணேன்னு வெச்சுக்கேன் வருவான். ரெண்டு மணி நேரம் அன்னைக்கு நான் 2 நாள் கழிச்சு வருவான். ஃபோன் பண்ணி எங்க? அதெல்லாம் பழைய கால 2 மணி நேரத்துல வரது, இப்போ 2 நாள் கழிச்சு தான் வரான். ராஷ் டிரைவிங் செய்ய நான் எங்க ராஷ் ரைட் பண்ணேன்? ஆபீஸ் டைம் ஆயிச்சு. ஐடி கார்டு பாக்குறீங்களா? ஐடி கார்டு காட்டுங்க. இரு வண்டி நிறுத்திட்டு காட்டுங்க. இப்பலாம் காட்டாதீங்க. இது நீ படம் பார்க்கல? என்ன படம்? கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால். ஆமா பாத்துட்டேன். பாத்துட்டியா? அதுல எப்படி
கால காட்டி எந்திரிச்சு வேக வேகமா ஓடுவாங்க. நான் கூட முக்கியமான வேலைக்கு போறாங்களோன்னு நினைச்சேன். அப்புறம் பார்த்தா குடிக்கிறதுக்கு போறாங்க, பார்ட்டி பண்ண. அந்த மாதிரி தான் இப்ப நம்ம கொண்டாடிட்டு அப்படிதான் சொல்லிட்டு வந்திருக்கேன். ஏமா ஆபீஸ்ல வேலைமா டைம் ஆகி போச்சு, போகணும் நான் சீக்கிரம் அப்படின்ட்டு போயிட்டு நம்ம வேலையை பார்க்கணும். ஆனா இதுதான் உங்களோட கடைசி நாளா இருக்குமே. ஏன் இந்த வீடியோ போட்டீங்கன்னா அக்கா பார்க்க மாட்டாங்களே. அன்னைக்கு யூடியூப் பிடிக்காது. யூடியூப் பிடிக்காதா? அவங்க யூடியூப்லயே போக மாட்டாங்க. முதல்ல யூடியூப் ஆப் போன்ல இருக்கான்னு பாரு. ஓ அதுவே இல்லையா? அவளுக்கு வரைக்கும் இப்படிதான் பிடிஎஸ் அப்படின்பா. அது வரைக்கும் உங்களுக்கு சந்தோஷம். ஆமா இங்கதான் சாபாசா வீடு தெரியும் தானே? வீடு எங்க நிறுத்தலான்னு இங்க வந்துருங்க சிவானா வீட்டுக்கு இந்த வீடுதான் இந்த எல்லோ கலர் வீடுதான் இங்க நிறுத்தக்கூடாதுண்ணா ஏன் வண்டியாது ஏய் சிவாட்ட கேட்கலாம்டா எங்க நிறுத்தலான்னு கொஞ்சம் சைக்கிள் சைக்கிள் மாமா சைக்கிள் தூக்கு இங்க எவனையுமே காணா நிறுத்துறது ஓகே வாங்க ஆபீஸ்க்கு போலாம் எப்படி நிறுத்துறது ஏய் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்கடா வா வினித்து ஆபீஸ் டைம் ஆயிடுச்சு படிக்கட்டு யாரும் லைட் எல்லாம் போட்டேன் ஆரம்பிக்கலாமா இதுக்கா இவ
ஆமா இங்க வேற டிவி பாத்தியா இல்லையா? உங்க அண்ணன் எவ்வளவு பேர் டிவி போட்டு வச்சிருக்கான். அதான் இடைவெளிக்கு பிறகு தொடரும். நிறைய பேர் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, உங்களுக்கு என்னப்பா யூடியூப்ல சம்பாதிக்கிறீங்க.